எனக்கு அருமையான தேவ ஜனமே, உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இயேசுவோடு பேசு, டாக் வித் ஜீசஸ் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அவருடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை தியானிப்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் கூட இயேசப்ப நம்மோடு கூட பேச விரும்புகிற காரியம், உங்களை அநேகத்தின் மீது அதிகாரியாக வைப்பேன் என்று சொல்லி கர்த்தர் பேசும்படியாக விரும்புகிறார். ஹல்லேலூயா. அநேகத்தின் மீது உங்களை அதிகாரியாக கர்த்தர் வைக்க விரும்புகிறார். இந்த ஆசீர்வாதத்தை தர விரும்புகிறார். யாரை அநேகத்தின் மீது அதிகாரியாக வைப்பாராம்? வேதம் ரொம்ப அருமையாக சொல்லுது. மத்தேயு 25:21-22 வசனங்கள் எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது, கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறவர்களை கர்த்தர் எப்படி வைப்பாராம்? அநேகத்தின் மீது அதிபதியாக அதிகாரியாக வைப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். இந்த உலகத்தில் தாளந்துகளே எனக்கு இல்லை, யாரும் சொல்ல முடியாது. எல்லாருக்கும் கர்த்தர் விசேஷித்தமான கிருபைகளை நமக்கு தந்திருக்கிறார், தாளந்துகளை தந்திருக்கிறார். அந்த தேவ சமூகத்தில் காத்திருந்து அவைகளை நாம் கண்டறிந்து அவைகளை செயல்படுத்துவதற்கு அழைக்கப்படுகிறோம். அருமையாக ஒரு ஓமை சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 25:14 வசனம் தொடங்கி அருமையாக ஒரு ஓமை சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பின் ஆண்டவர் ஆகிய இயேசப்பா அருமையாக ஒரு ஓமையை சொல்கிறார். எஜமான் ஒருவன் தன்னுடைய வேலைக்காரர்களுக்கு, தன்னுடைய ஊழியர்களுக்கு, ஒருத்தருக்கு 5 தாளந்து கொடுக்கப்படுகிறது, ஒருத்தருக்கு 2 தாளந்து கொடுக்கப்படுகிறது, ஒருத்தருக்கு 1 தாளந்து கொடுக்கப்படுகிறது. 5 தாளந்தை பெற்றுக்கொண்டவன் அவைகளை பண்படுத்தி, அவைகளை செயல்படுத்தி மற்றும் 5 தாளந்துகளை அவன் சம்பாதிக்கிறான். அதே போல 2 தாளந்து பெற்றவனும் அப்படியாக செய்கிறான். ஆனால் 1 தாளந்து பெற்றவனோ எதுவுமே செய்யாதபடிக்கு அதை புதைத்து வைத்து மீண்டும் தன்னுடைய எஜமான் வந்து கேட்கும் பொழுது, நல்ல ஆண்டவரே, இவைகளை நான் பத்திரமாக வைத்திருக்கிறேன் என்று சொல்லி திரும்பவும் அதே காரியத்தை, அந்த அதே 1 தாளந்தை திரும்ப கொடுக்கிறானாம். அந்த 1 தாளந்தை திரும்ப கொடுக்கிறானாம். கர்த்தர் அவனை பார்த்து சொன்ன காரியத்தை பாருங்க. 1 தாளந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவரே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன். இதோ உம்முடைய தாளந்தை வாங்கிக் கொள்ளும் என்றான். ஒருவேளை தேவன் நமக்கு தந்திருக்கிற கிருபையின் தாளதுகள் நீங்கள் நானும் புதைத்து வைத்திருக்கிறோமோ, இந்த காலை பொழுதில் கர்த்தர் பேசும்படியாக விரும்புகிறார். உங்களுக்கு தாளந்துகளை தந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். ஐ ஹவ் கிவன் யூ டேலண்ட்ஸ். உங்களுக்கு தாளந்துகளை நான் தந்திருக்கிறேன், அவைகளை கண்டு உணர்ந்து கொள். என் பாதத்தில் உட்காரு, நான் உனக்கு அவைகளை காண்பித்துக் கொடுப்பேன் என்று சொல்லி கர்த்தர் பேசும்படியாக விரும்புகிறார். உங்களை அநேகத்தில் அதிபதியாக வைப்பேன் என்று சொல்லி கர்த்தர் பேசும்படியாக விரும்புகிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்து, கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறவைகளில் உண்மையாயிருந்து செயல்படுவதற்கு நம்ம அர்ப்பணம் செய்யும் பொழுது அநேகத்தில் உங்களையும் என்னையும் நம் அனைவரையும் கர்த்தர் உயர்த்தும்படியாக விரும்புகிறார். ஒப்பு கொடுப்போமா? ஜபம் செய்வோம். ஆண்டவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான காலை பொழுதில் எங்களோடு கூட நீர் பேசுகிறபடி நாளும் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அநேகத்தில் உங்களை அதிகாரியாக நான் வைப்பேன் என்று சொல்லி கர்த்தர் பேசுகிறீரே, உமக்கள் நன்றி என்று சொல்லி நாங்கள் சொல்லுகிறோம். சுவாமி, எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் விரும்புகிற உண்மை, கொஞ்சத்தில் உண்மை எங்களுடைய வாழ்க்கையில் காணப்படட்டும். சுவாமி, உண்மைக்கு புறமான காரியங்கள் வேண்டாம், சோம்பேறித்தனங்கள் வேண்டாம். அன்றுவரை செயல்படக்கூடிய தன்மைகள், உண்மையாய் காரியங்களை செயல்படுத்தக்கூடிய எண்ணங்கள், சுவாபங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் வரட்டும். இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கரத்தில் ஒப்புக் கொடுக்குறேன். ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க. அநேகத்தில் அதிகாரியாக வைப்பேன் என்று சொன்னமுடைய வசனத்தின் படி பிள்ளைகளை நீங்கள் உயர்ந்த இடத்துல வைங்க. நீங்கள் செய்கிறபடி நாள் நன்றி. இயேசப்பாவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபங்கள் எழுப்பங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ ஆல்.